ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இந்த வீக்கெண்ட் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணி தான். இது ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி. ரம்ஜான் மந்த் வந்துட்டாலே வந்து நம்ம கேங்கில் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா எப்போ பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்ப அப்படின்னு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்பாங்க. இனிமேல் எல்லார் வீட்லேயுமே வந்து நல்லா சுவையான வந்து பிரியாணி செய்யலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். 1/2 kg மட்டன், 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய். காரம் கூடுதலாக வேணுன்றவங்க இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1/2 kg எடுத்துருக்கிறேன். தயிர் 100 கிராம், 3 இன்ச் பட்டை, 1-5 கிராம்பு, 4 ஏலக்காய், எண்ணெய், 1 பிரியாணி இலை, 5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா கொத்தமல்லி 1/2 கட்டு, 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கேசரி பவுடர், கலர் பவுடர் சொல்லுவோம் இல்லையா அந்த கேசரி பவுடர், உப்பு. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு தேவை. பாத்திரம் வந்து சூடு ஆகினதும் எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கப்பில் வந்து 1.5 கப்பு வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த எல்லாத்தையும் போட்டு 1-30 செகண்ட் வறுபரட்டும். அந்த கிராம்புலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெங்காயமும் வந்து அது ஃபாலோவிங் அப்படியே வந்து போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1-2 மினிட்ஸ் வந்து எடுக்கும். நம்ம கம்மியாக தான் செய்கிறோம், அதனால் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி வந்து போட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து க்யூப்ஸ் கட் பண்ணிக்கலாம். தக்காளி அதிகமாக போனாலும் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஆகிடும், தக்காளியோட ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடும். ஸோ வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி. இது போட்டதும் நீங்கள் கொஞ்சம் வதங்கினதும் உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கூட அந்த ஸ்மெல் போயிட்டு உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு கேட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து நார்மல் காரம். நீங்கள் அதிகமாக காரம் வேணும் அப்படின்னிங்கன்னா பச்சை மிளகாய் கூடுதலாக போட்டுக்கலாம், அண்டு மிளகாய்த்தூளும் கூடுதலாக போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா கழுவி வச்சுருக்கிற மட்டனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி பீசஸ்ன்னு சொன்னாலே நீங்கள் வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து குட்டி பீசஸாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். ஸோ வந்து அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிரியாணிக்குன்னு சொன்னால் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்புன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் நம்ம போடணும். ரைஸ்க்கு வந்து நம்ம தனியாக வந்து உப்பு சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து சுற்றி போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி போடக்கூடாது, அந்த எண்ணெயிலேயே வந்து வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அடிக்கடி வந்து நீங்கள் திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கறி வந்து குக் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுடுங்க. நடுவு நடுவில் வந்து நீங்கள் அடி பிடிக்காமல் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். மட்டன் குக் ஆகிட்டு இருக்கட்டும், அது வரைக்கும் வந்து நம்ம சைடில் வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றி ஒல வச்சிடலாம். நார்மலாக நீங்கள் வந்து ரைஸ் வடித்து செய்யும் போது உப்பு போடுவீங்களே சாதத்துக்கு, அந்த மாதிரி வந்து உப்பு போட்டுக்கோங்க. புதினா இலை, இந்த அரிசிக்கு ஒல வைக்கிற தண்ணியில் நீங்கள் புதினா போடும்போது அந்த ரைஸ்லேயும் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இறங்கும். அதுக்காக 1-5 புதினா இலை, 5-6 புதினா இலை அப்படியே வந்து கிளி போட்டுருங்க. அரிசியோட ஒலை கொதிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம மட்டன் வந்து குக் ஆகிடுச்சு. தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த தயிர் போடுறதால பார்த்திங்கன்னா அந்த பீசஸ் வந்து உடையாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் லெமனும் போட்டுக்கலாம், பட் வந்து தயிர் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் போட்டதுக்கப்புறமா வந்து இதை வந்து சிம்மில் பண்ணி அப்படியே வந்து வச்சுடுங்க. நம்ம அரிசி குக் ஆகிற வரைக்கும் இது அப்படியே வந்து சிம்மில் இருக்கட்டும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒலை கொதிச்சிடுச்சு. நம்ம வந்து இதுலேயே வந்து கேசரி பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு
கழுவி ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து இதை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 minutes வந்து குக் ஆகிடும். ஆல்ரெடி வந்து நம்ம ஊற வச்சுருக்குறோம் அண்டு உலையும் வந்து கொதிக்க வச்சுருக்குறோம். பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 5 minutes போதும். நம்ம கம்மியாக தான் ரைஸ் வச்சுருக்கோம், அதனால் இது பார்த்திங்கன்னா 90% வந்து வெந்திருக்கணும் இந்த ரைஸ். அந்த பதத்துக்கு கஞ்சி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து இந்த கிரேவியில் நம்ம இந்த ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தான் ரைஸ்ன்றதால வந்து நம்ம வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து குருமாவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு இது குருமா கொஞ்சம் ரைஸு, அதுக்கு மேலே கொஞ்சம் குருமா கொஞ்சம் ரைஸு, அந்த மாதிரி போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ரைஸ் இருக்கிறதுனால மொத்தமாக போட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா வந்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரைஸ் வந்து உடையாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இதுலேயும் வந்து நல்லா அந்த குருமா அந்த கிரேவி வந்து மிக்ஸ் ஆகணும். எல்லா ரைஸ்லேயுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடிட்டு நம்ம வடிகட்டின கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து தூக்கி போடாமல் அதுக்கு வந்து வெயிட்டாக வந்து அதுக்கு மேலே அப்படியே வந்து வச்சுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து வெளியே போகாமல் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரைஸ் குக் ஆகிடும். இல்லைனா நீங்கள் சைடில் வந்து இந்த கோதுமை மாவை வந்து கலந்து ஒட்டி விட்டுடலாம், அந்த மாதிரியும் தம் பண்ணுவாங்க. பட் இதுவே வந்து என்எஃப். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த ப்ரொசீஜர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பிரியாணி வந்து தம் பண்ண விடும்போது பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes விடலாம். 10 minutesில் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் செம்மையாக வந்து குக் ஆகிடுச்சு. வாசனை வந்து மூக்கை தொலைக்குது. ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சான்னு பாருங்கள் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரைஸ் குக் ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 minutes வந்து நீங்கள் சிம்லேயே வச்சு தம் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து செம்ம கம கமன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்தோட ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் பிரியாணி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீக்கெண்ட் இன்னும் ஒரு ஸ்பெஷலான நான்வெஜ் ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.